வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. ஒரு குழந்தை இல்லாத ஜாதகம் அப்படின்றத வச்சு பார்ப்போம். ஒரு ஆண் ஜாதகம் இது, அதில் அவருக்கு வந்து அந்த குழந்தை ஏன் இல்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி. இப்போ இந்த ஜாதகம் என் கைக்கு வந்தபோது, அவருக்கு ஆக்சுவலாக பிறந்த ஜென்ம லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி, சரிங்களா? இந்த கன்னி லக்னத்துக்கு கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா சனி பகவான் 2 இருக்கார், குரு பகவான் 6 இருக்கார், செவ்வாய் பகவான் 9 இருக்கார். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா 5 அதிபதியாக பார்க்கணும். 5 அதிபதி 2 உச்சம் அப்படின்னா கட்டாயமாக குழந்தை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்படி தான் பலன் சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஆனால் நமக்கு ஏஎல்பி விதி பிரகாரம் அவருக்கு 30 வயதை கிடக்கும்போது அவருடைய லக்னம், ஏஎல்பி லக்னம் பார்த்திங்கன்னா தனுசில் வந்துடுச்சு. தனுசுக்கு 5 அதிபதி ஆன செவ்வாய் ஏஎல்பிக்கு 6 இருக்கிறதுனால அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றத தெளிவாக காட்டுது, கரெக்டுங்களா? முக்கியமான விஷயம், குழந்தையின்மைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா வீரியம், அவருக்கு வந்து அந்த மொட்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் இருக்கிற விஷயமே. ஆனால் இங்கே பாருங்கள், ஏஎல்பி விதி பிரகாரம் எங்கே ஏஎல்பி இருந்தாலும், ஏஎல்பி இருந்து 3 இடத்தில் குரு இருந்தால் அவருக்கு வந்து வீரியம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது விதி, சரிங்களா? இது அழகாக 3 குரு இருந்ததுனால அந்த குழந்தை அமையலை அப்படிங்கிறது எங்களால் உறுதியாக சொல்லிட முடியும். இதுக்கான விளக்கம் சொல்லணும்ல, பாரம்பரியத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 3 அதிபதி செவ்வாய் 9 உட்கார்ந்து 7 பார்வையாக 3 பார்த்துட்டார். அப்படின்னா இவருக்கு வீரியம் இருக்கணும்ல, பிறந்த ஜாதகம் இன்னும் நகரலை அப்படின்னா இந்த வீரியம் இருக்கணும்னு சொல்லணும் இல்லையா? இன்னும் சொன்ன போனால் செவ்வாயாக இருக்கிறதுனால வீரியம் இன்னும் அதிகம்னே சொல்லணும். ஆனால் இவருக்கு அந்த குழந்தை பாக்கியம் இவருக்கு கிடைக்கல, வீரியம் இல்லாமல் இந்த வயசில் தவிக்கிறாருன்றதை இந்த ஜாதகம் கண்கூடாக காட்டுது. இது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்க்கணும், அப்போ தான் நம்ம சொல்கிற பலன் உங்களுக்கு எவ்வளோ துல்லியமாக இருக்குன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுன்றதுக்காக சொல்கிறேன். 3 தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? உடல் உறுப்புகளை பொறுத்தளவில் கழுத்து பகுதின்னு சொல்லுவாங்க, கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டைய கண்டம் அப்படின்னு, நீலகண்டார் அப்படின்னு ஏன் பேர் இருந்ததுன்னா நீளம் ஆனால் விஷயம் தொண்டை கண்டத்தில் இருந்ததுனால அவருக்கு கண்டம், நீலகண்டம் அப்படின்னு பேர், கரெக்டுங்களா? அப்போது கழுத்து பகுதி வந்து கண்டம். அதில் குரு பகவான் இருந்தால் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குரு பகவான்றது கொழுப்புன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு விதமான ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோன் சுரக்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. எல்டிஎல் அப்படின்னா லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, ஹெச்டிஎல்னா ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். இது ரெண்டுமே ப்ரோட்டீன், அதாவது புரதம், ஆனால் கொழுப்பினுடைய தன்மையோடு சேர்ந்த ஒரு கொழுப்பு புரதம், சரிங்களா? இந்த எல்டிஎல்ன்றது பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம், எஸ்டிஎல்னா குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் போதுமான அளவுக்கு இல்லாத பட்சத்தில், கரெக்டுங்களா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பேசிகிட்டு இருக்கோம். எல்டிஎல் இல்லைன்னா மூட் ஸ்விங்ஸ் வரும், ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது, ஒருத்தருக்கு ஆண் தன்மை, ஆணினுடைய வீரிய தன்மை இருக்காதுன்றது தான் சயின்ஸ் சொல்லுது. இதை அழகாக பாருங்கள், அதுக்கும் குருவுக்குமான தொடர்பு எங்கே அழகாக நிர்மாணிக்க முடியுது. இது எங்கே பர்டிகுலராக கழுத்து பகுதியில் காட்டுது. இங்கே தைராய்டு சுரப்பின்றது இருக்குது, இந்த தைராய்டு சுரப்பி சரியாக செயல்படலை, அதனால் அந்த வீரியத்தன்மை சரியாக உருவாகலை அப்படின்றத இங்கே காட்டுது. இதுக்கு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 அதிபதி 6 இருக்கிறனால இவருக்கு சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொள்ளும்போது அவருக்கு அந்த குழந்தைத்தன்மை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இந்த லக்னம் நகரும்போது, இந்த லக்னம் நகரும்போது அவருக்கு இதே விஷயங்கள் எல்லாமே மாறி அந்த சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பொறுத்தும் இந்த குரு 2 இடத்துக்கு வர்றதுனால அந்த தன்மைகள் மாறி குழந்தை பாக்கியம் இருக்குன்னே சொல்ல முடியும், சரிங்களா? அப்போது இந்த நேரத்தில் வீரியம் இல்லாமல் போகிறதும் திரும்ப அந்த வீரியத்தை திரும்ப பெற முடியும் அப்படிங்கிறதும் ஒரு ஜாதகத்தில் அழகாக காட்ட முடியுது அப்படிங்கிறது தான் ஏஎல்பி முறையினுடைய விசேஷமே. இதை கண்டுபிடித்த பொதுவடிமூர்த்தி ஐயாவுக்கு பல காலங்களுக்கும் நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகாக, இவ்வளோ துல்லியமாக இந்த வீரிய பிரச்சனை தான் இருக்குது இதில் அப்படிங்கிறத ஒரு ஜாதகம் எடுத்தால் சட்டுன்னே சொல்லிட முடியும் பாருங்கள். அதுக்கு நிறைய கணித முறைகள் எதுவுமே தேவைப்படலை. இதுதான் கொழுப்பு சம்மந்தப்பட்டது, அது வந்து அதனுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ், இது கழுத்து பகுதியில் தான் செயல்படுது அப்படிங்கிற அளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியுதுன்னா எவ்வளோ அழகான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியுது.
இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு மிக்க நன்றி.